தினமொரு வசனம். ஆகாய் 1:7. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் பல இடங்களில் வரும் பாவம் என்ற சொல்லின் சரியான அர்த்தம் இலக்கை விட்டு தவறுதல் என்பதாகும். அம்பை எய்கின்றவன் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி எய்கின்றான். ஆனால் அம்பு அந்த இலக்கை அடையாமல் விலகி சென்றால் அவனுடைய எதிர்பார்ப்பு அங்கே தோல்வியடைகின்றது. அதுபோலவே தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தினை அல்லது இலக்கினை அடைவதற்காகவே அழைக்கின்றார். அந்த இலக்கை நாம் அடையாமல் வேறு விதமாக நாம் சென்றால் அதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பை தோல்வியடைய செய்கிறது. அதுவே தேவனுடைய பார்வையில் பாவம். நாம் உலகம் வெறுக்கத்தக்கதான தவறுகளையும் பொல்லாத காரியங்களையும் செய்யாமல் நல்ல தோற்றமுடைய ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆயினும் தேவனை முதன்மைப்படுத்தி அவரை இந்த உலகத்தில் கனப்படுத்தி வாழ்கின்றோம் என்று வெளியரங்கமாக தெரிகின்ற விதத்தில் வாழாவிடில் அது பாவமே. கர்த்தருடைய விருப்பங்களை முக்கியப்படுத்தி அவைகளை நிறைவேற்ற ஆர்வம் காட்டாவிடில் அது பாவமே. ஆகாய் தீர்க்க தரிசியின் காலத்தில் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எருசலேம் திரும்பிய மக்கள் எவ்வளவோ முயன்றும் ஆசீர்வாதத்தை அடையவில்லை. என்ன பாவம் செய்தார்கள்? அவர்களை மீட்ட தேவனுடைய நோக்கமாகிய ஆலயத்தை கட்டுதல் என்ற விஷயத்தில் அவர்கள் அதிக அக்கறையின்றி தங்கள் வாழ்க்கை வளங்களை பெருக்குவதில் தீவிரமாயிருந்தார்கள். அதுவே அவர்கள் விஷயத்தில் முக்கிய பாவமாகியது. ஆம், கர்த்தரின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றோம் என்ற நிச்சயமில்லாத வாழ்க்கையே பாவ வாழ்க்கைதான். நாம் பல விதங்களில் சிறப்பாக இருந்தாலும் நம்மை அழைத்த தேவன் நமக்காக குறித்துள்ள இலக்கை நாம் எட்டும் விதமாக செயல்படுகின்றோமா என்பதே முக்கியம். நாம் பாவமான செயல்களை செய்யாவிட்டாலும் நாம் பரிசுத்த நிலையில் பிரகாசிக்கின்ற ஒரு நிலையை அடையாவிடில் அங்கே நாம் தோல்வியடைகின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஊழியம் செய்கின்றோம் என்ற நிலைகளோடு நின்றுவிடக் கூடாது. நமக்கு தேவன் குறித்த இலக்கு என்ன என்பதை குறித்த தெளிவும் அதை நோக்கி ஓடுகின்ற ஒரு செயல் ஆர்வமும் தேவை. எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவினால் நான் எதற்காக படைக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் என்றான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.